வெல்கம் டு எஸ் டூ இன்ஃபோ தமிழ். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோரல்ட்ராவை வந்து எவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். எந்த ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும், டிசைனிங் சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு டூலாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. என்னென்னா, நம்ம வந்து எடுத்தோன்ன வந்து லெசன் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கூடாது. என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, எல்லா டூல் இருக்குல்ல, அந்த எல்லா டூலையும் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு டூலுடைய ஒர்க் என்ன, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டா ஈஸியாக வந்து எல்லா டூலையுமே எல்லாருமே கற்றுக்கலாம். இது என்னால் முடியாது, அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு யாராலையும் வந்து சொல்ல முடியாது, ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மெத்தடை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரம் போகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கோரல்ட்ராவில் வந்து எவ்வளோ டூல் இருக்கோ அவ்வளோ டூலையும் வந்து இந்த 10 நிமிஷம் வீடியோக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு நியூ பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறோம். இதை தான் இங்கே நேம் கொடுத்துக்கலாம், இங்கே சைஸ் கொடுத்துக்கலாம். பேஜ் வந்து ரொட்டேட் பண்ணணுன்னா ரொட்டேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டூல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டூல் பிக் டூல். இப்போ வேலை என்னென்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை இமேஜ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு இல்லை மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த 2 இமேஜ் இருக்குது, இப்போ அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதை மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த டூலை வச்சு தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஜஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, இதை வச்சு நம்ம வந்து ஒரு இமேஜோட சைஸையோ இல்லை ஒரு பாக்ஸோடைய சைஸோ வந்து நம்ம சின்னது பெருசு பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் வந்து நம்ம அதை வந்து சின்னதாக்கி இங்கே வச்சுட்டோம். இதுலேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்குது, அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற 2வது டூலுடைய நேம் வந்து ஷேப் டூல். ஷேப் டூலுடைய வேலை என்னென்னா, ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸுடைய வந்து அதை வந்து ரவுண்ட் பண்ணணும் இல்லை ஷேப் பண்ணணும், அதுக்கெல்லாம் தேவைப்படுற ஒரு டூல் தான் இந்த ஷேப் டூல். ஒரு இமேஜையே வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இந்தந்த ஆங்கிளில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது எந்தெந்த டிசைனுக்கு வந்து எப்படி எப்படி தேவைப்படுது அந்தந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா டூலுமே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்காக தான் பார்க்குறோம். டிசைனிங் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு விதமான புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு தரும், அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போ பார்க்க போகிற நம்ம 3வது டூல் வந்து க்ராப் டூல். க்ராப் டூல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எந்த ஒரு இதை வந்து நம்மளுக்கு பர்டிகுலரான அந்த ஒரு இமேஜ் தேவையோ இல்லை எந்த பார்ட் தேவையோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணால் போதும், இமேஜ் வந்துடும், அந்த பார்ட் மட்டும் தனியாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து க்ராப் டூலுடைய ஒர்க்கு. இதுலேயே நிறைய வேரியேஷன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜூம் டூல். இதே தான், இந்த ஜூம் டூலோடைய ஒர்க்கும் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஜூம் பண்ணி நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஹேண்ட் டூல். இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா, டிசைனிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டான, லோகோ டிசைனிங் எதாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ரக்சரை வரையறதுக்கு இந்த டூலையும் யூஸ் பண்ணலாம். நிறைய டூல் இருக்குது, இது வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப டூல். இந்த டூலை வச்சு வெறும் நம்ம டூல் மட்டும் கிடையாது, இப்போ பர்டிகுலராக ஒரு இமேஜிலிருந்து ஒரு ஷேப் வந்து வரைய சொல்கிறாங்க இல்லை அது நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அது இமேஜ்லேருந்து எடுக்க முடியலனா நம்மளே வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அதை அப்படியே இதை வந்து கொண்டு வந்துடலாம், வரைஞ்சிடலாம். இதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது, இதுக்கு ஒவ்வொரு டூலும் தனியாக போட்டு அதுக்குன்னு நான் ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் தனியாக. நெக்ஸ்ட்டு இந்த டூலும் அதேமாரி தான், இது வந்து ஒரு ப்ரஷ் டூல் மாதிரி அந்த யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த டூல், தெரியும் உங்களுக்கு, பாக்ஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து பாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த டூல். அது அடுத்தது பார்த்திங்கனாலும் அதே மாதிரி தான், நம்மளுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்தந்த ஷேப் வந்து கோரல்ட்ராவில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுதான் இந்த டூல். இது வந்து ரவுண்ட் போட்டுக்கிறது, நம்மளுக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் வந்து ரவுண்ட் டூல் வந்து இது பண்ணிக்கலாம்.
ஸோ இதுவும் அதே தான். இது வந்து நம்மளுக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ இதில் வந்து மேலே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை ஷேப் வேணும், எவ்வளோ இது வேணும்னு சொல்லிட்டு நீங்களே இது பண்ணிக்கலாம். இது வந்து திக்னஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டூல். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, டெக்ஸ்ட் டூல். இது இந்த டெக்ஸ்ட் டூல்லையே வந்து நம்ம ஃபாண்ட் வந்து போல்டு பண்ணிக்கிறது, மற்ற அலைன்மெண்ட் பண்ணிக்கிறது இந்த மேலேயே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைமென்ஷன் டூல். டூல் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு இமேஜ் இல்லை ஒரு பாக்ஸ் போட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்கேலால் அளக்கிறது, இதை எப்படி அளக்கிறது, நம்மளுக்கு அந்த எண்ட்லேருந்து எந்த எண்ட் நம்மளுக்கு எந்த பார்ட் வந்து தேவையோ அந்த பார்ட்டில் கிளிக் பண்ணி இது என்ன சைஸில் இருக்குன்னு நம்ம வந்து கரெக்டாக சொல்கிறதுக்கு இந்த டூல் வந்து யூஸ் ஆகும். நம்ம ஒரு இமேஜை வந்து டிசைன் பண்ணுறோம், இல்லை ஒரு இப்போ வந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம், அதோடய டைமென்ஷன் வந்து நம்மளுக்கு தெரியும்னா இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணால் அதோடய டைமென்ஷன் வந்து அக்யூரேட்டாக வந்து கிடச்சிடும் நம்மளுக்கு. இதுவும் அதே மாதிரி, இது வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு யூஸ் பண்ணுறது, மற்ற இந்த மாதிரி அந்த ஒரு விஷயங்களுக்காக இது தேவைப்படுது. இது வந்து ஸ்ட்ரைட் லைனு ரைட் லைனு இல்லை டிசைனிங் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அது வந்து மேக்ரேட் மாதிரி அந்த டூல் வந்து தானாகவே வந்து இது பண்ணிக்கும், அதுக்கு வந்து இந்த டூல் யூஸ் ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஷேடோ. இந்த ஷேடோ டூல், இந்த ட்ராப் ஷேடோ, இதில் ஏகப்பட்ட ஷேடோ டூல் இருக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டிசைன் ரொம்ப இன்னும் அழகுபடுத்துறதுக்கு வந்து இந்த ஷேடோ டூல் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, இது தேவையில்லாத நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயே நிறைய வேரியேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்பரன்சி டூல். இந்த டூல் வந்து இது வந்து வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து ஒரு வெக்டர் ஃபைலையோ இல்லை இமேஜ் ஃபைலையோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தெரிந்த மாதிரி நம்ம வந்து ட்ரான்ஸ்பரன்சி பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாகவும் பண்ணலாம், இல்லை நம்மளுக்கு அது எப்பப்போ நம்மளுக்கு வந்து எப்படி எப்படி தேவைப்படுமோ அந்த டிசைனிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டூலை வந்து. இந்த டூலுடைய நேம் கலர் ஐட்ராப்பர் டூல். நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜில் வந்து இல்லை ஏதோ ஒரு இதிலேருந்து நம்மளுக்கு இந்த கலர் தான் வேணும் கரெக்டாக அக்யூரேட்டாக வேணும்னு கிளைண்ட் வந்து நம்மகிட்ட கேட்கும்போது இதில் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த கலர் வந்து பண்ணி நம்ம வந்து போட்டுடலாம். இந்த டூலோடைய யூஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கிரேடியன் டூல்னு சொல்லலாம். இது வந்து கலர் வந்து நம்ம வந்து கிரேடியன் கொடுக்குற மாதிரி வந்து நம்ம வந்து எந்தெந்த கலர்ஸ் தேவையோ அது வந்து நம்ம வந்து கலரிங் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இந்த டூல் யூஸ் ஆகும். ஒரு டிசைனை அழகுபடுத்துறதே வந்து நம்ம கொடுக்குற அந்த கலரிங்கில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூல் வந்து ஒரு கலர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுத்துனா அந்த கலர் வந்து பிக் பண்ணிவிட்டு இப்போது உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இது தேவைன்னா இதை வந்து அந்த எம்டி இதை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் மட்டும் நம்ம தனியாக செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது அதில் எப்படி கலர் கொடுக்கலாம் பாருங்கள், இந்த டூலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதே ஷேப்பில் அதே கலரில் வந்து நம்ம கொடுத்து அந்த ஒரு 3D லுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான ஒரு கலர் வந்து கொண்டு வந்து அந்த பாக்ஸில் செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுது. ஹாய் காய்ஸ், கண்டினியூ நம்ம வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.